ஹே ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பூவனம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா நோயின் தொற்று ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 20,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஒரு நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் மாலை 6 மணி அளவில் மக்களுக்காக உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டது. முக்கியமாக சென்னையில் கொரோனா தடுப்பு பணியை தீவிரப்படுத்துவது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா, இந்த உரையாற்றலில் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொரோனாவை விரைவில் நிச்சயம் வெற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தன் உரையை தொடங்கினார். ஜனவரி மாதம் முதல் இந்த நோய் பரவல் தொடங்கி இருந்தாலும் விலகி இருங்கள், விழித்திருங்கள், தனித்திருங்கள் என்று சரியான நேரத்தில் ஊரடங்கு முடுக்கிவிடப்பட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இறப்பு விகிதம் குறைவு. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவான மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த நோயிலிருந்து குணமாகி வீட்டிற்கு திரும்பியவர்களின் விகிதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகம் எனவும் தன்னுடைய உரையில் தெளிவாக கூறினார். இந்த நோய் தொற்றின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலையும் தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் தடுக்கப்பட்டது, ஆதரவற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்லாம பதிவு செய்யப்படாத நெசவாளர்கள் மற்றும் முடி திருத்துவோருக்கு ரூபாய் 2,000 நிவாரணமாக வழங்கப்பட்டது. பயிர்கடன், கூட்டுறவு கடன், மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. எனவே மொத்தமாக 35,65,000 மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 6.5 லட்சம் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளன. அதுல கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏறக்குறைய 30,000 மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியும், பாதிக்கப்பட்டவர்கள் 86% மேற்பட்டவர்கள் அறிகுறிகளே இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. தமிழகத்தில் கொரோனா ஆபத்து பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போரில் தமிழகம் நிச்சயம் வெற்றி கொள்ளும் எனவும், பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து வீட்டிலேயே இருந்து ஒத்துழைத்த பொதுமக்களுக்கு நன்றி எனவும் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விலையில்லா அரிசி வழங்கப்பட்டது எனவும் தன்னுடைய உரையில் தெளிவாக குறிப்பிட்டார். முகக்கவசம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்ப்போம், கொரோனாவை வெல்வோம் என தன்னுடைய உரையின் முடிவில் ஒரு வேண்டுகோளை மக்களுக்காக விடுவித்தார். நீங்க இந்த உரையில என்ன எதிர்பார்த்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பை பை.